நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் 4 திரைப்படங்களை தயாரித்து எல்லாத்தையுமே அமேசான் பிரைம் வெளியீடாக கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இருக்காரு. அதில் ராம ஆண்டாளும் ராவண ஆண்டாளும் உடன்பிறப்பே ஆகிய 2 திரைப்படங்கள் வெளிவந்ததை தொடர்ந்து ஜெய் பீம் திரைப்படம் வரக்கூடிய நவம்பர் 2 அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கு. ஜெய் பீம் திரைப்படத்தை ஞானவேல் இயக்க நடிகர் சூர்யா அவர்கள் வழக்கறிஞராக சிறப்பு தோற்றத்தில் அதில் வந்து நடிச்சிருக்காரு. ஷான் ரோல்டன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. எஸ்ஆர் கதிர் அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய அந்த ஒரு விளம்பரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் வந்து நடந்துருந்துருக்கு. என்ன அப்படின்னா அமேசான் பிரைம் வந்து சூப்பர் ஸ்டார் சூர்யா அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து டேக் போட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்திருக்காங்க அமேசான் பிரைம். இதை பற்றி சூர்யா அவர்கள் வந்து ஒரு பேட்டி, அதாவது ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய சிறப்பு பேட்டி ஒன்று சூர்யா அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் பேசும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சூர்யா அவர்கள் தானாகவே முன் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசை வந்து ரொம்ப உறுத்திட்டே இருக்குது, இது மாதிரி அமேசான் பிரைமில் வந்து அந்த பிரைம் நோட்டில் வந்து சூர்யா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டேக் போட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எங்களுக்கு என்றைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி சார் மட்டும்தான், அதனால் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி மிக வெளிப்படையாக சூர்யா அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான அந்த சின்ன வீடியோ ஒன்று இருக்குது, நீங்களே பாருங்கள். அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. முன்னாடி எனக்கு இன்னும் உறுத்திட்டு இருக்கு தேஜஸ்வி சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஒருத்தர் தான் எங்களுக்கு, அவர் மட்டும் தான் அங்க சூப்பர் ஸ்டார். I just wanted to know, just quickly say that. வீடியோ பார்த்திருப்பீங்க, பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேல சூர்யா அவர்கள் மரியாதை அப்படிங்கறது வந்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா, இது முதல் தடவை சூர்யா அவர்கள் இந்த மாதிரி வந்து சொல்லல. ஒரு தடவை தெலுங்குல ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சூர்யா அவர்கள் கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூலையுமே வந்து சூப்பர் ஸ்டார் சூர்யா அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கு ஆங்கர் வந்து சொல்லும்போது அப்பவும் உடனே சூர்யா அவர்கள் இடைமறிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ஒருத்தர் தான், ரஜினி சார் மட்டும்தான், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியிலையுமே சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது தானாகவே முன் வந்து இந்த இன்டர்வியூவில், அதுவும் ஜெய் பீம் திரைப்படத்தினுடைய அந்த சிறப்பு பேட்டியில் மிக வெளிப்படையாக சூர்யா அவர்கள் மிக பெருந்தன்மையாக அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் சொல்லாமல் அப்படியே கூட போயிருந்திருக்கலாம், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லும்போது மகிழ்ச்சியாக கூட அதை எடுத்துக்கிட்டு சூர்யா அவர்கள் போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி கடந்து போகாமல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கான அந்த மரியாதை அப்படிங்கிறது எந்த அளவிலானது, ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேருக்கு மட்டுமே இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த டைட்டில் பொருந்தக்கூடியது அப்படிங்கிற அந்த உண்மையை மிக வெளிப்படையாக சூர்யா அவர்கள் 1000 தடவை கூட சொல்ல வந்து தயாராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இன்றைய பேட்டியிலையுமே சூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நச்சுன்னு ஆணித்தரமாக. நீங்கள் சூர்யா அவர்களுடைய இந்த பேட்டியை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உணர்வு வந்து ஏற்படுது, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பொருந்தக்கூடிய விதம் பற்றி சூர்யா அவர்களே சொல்கிறது, அது மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் சிலிங் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.